ஹலோ, வணக்கம் நண்பா. யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் வந்து போன கிளாஸில் ஓவர் ரைட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஓவர் ரைட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் இன்சர்ட் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் காம்பினேஷனாக ஒன்று பார்க்க போகிறோம். என்ன காம்பினேஷனாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ நான் சொல்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த லேஸ் கட்டுறாரு பார்த்தீங்களா, லேஸ் கட்டுறாரு இப்படி முடி போட்டு இப்படி இழுத்ததும் இந்த மாதிரி, சாரி ஒவ்வொரு ஃப்ரேமாக நோத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இழுத்ததும், முடி போட்டு இழுத்ததும் எனக்கு வந்து என்ன ஆகணும்னா, அதாவது இவர் கை தட்டின உடனே இவர் முடியை பிடிச்சி இழுக்கணும். அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணணும்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி இழுத்து போட்டுக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தணும், ஜூம் பண்ணிக்கணும், இப்படி நவுத்தி கரெக்டாக ஃப்ரேம் வச்சு இப்படி தட்டினதும் இந்த இதை கம்மியை ட்ரிம் பண்ணிவிட்டு விட்டுருணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு முடி இழுக்கிற இது வரும். இன்னும் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்த்தணும்னு வச்சுக்கோங்களேன். தெரியும், ஒரு ஒரு ஸ்டெப்பாக நகர்த்தலாம். ஏன்னா ப்ளே பண்ணுற அளவுக்கு இது ஸ்பீடாக வரல. ஸோ இங்கே வச்சுக்கலாம். இப்போது இதை ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இவர் சரி எங்கள் ஓடல, இப்படி வருது. ஒன்று ஒன்று பைக்கிறேன். இப்படி வந்து இவர் தட்டுறாரு, தட்டி முடித்ததும் முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, வெறித்தனமான ஒரு சீன், ஏதோ ஒரு சீன், நீங்கள் பண்ணுற சீன். ஸோ இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவை என்ன போடுதுன்னா, கரெக்டாக இவர் முடி போடுற இந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக கை தட்டுறதோட முடியணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்தாலும் ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஓவராக இதுக்கு முன்னாடி போகக்கூடாது, இதுக்கு முன்னாடி போகக்கூடாது. ஸோ அப்படின்னா தூக்கி போட்டு கம்மி பண்ணி இந்த இடத்துல வச்சு ஃப்ரேம் பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வேலை என்னென்னு பாருங்கள். சின்னது பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இதில் தான் நகரும். இந்த நவுத்துற இந்த லைன் வந்து எந்த பீஸ் மேலே இருக்கோ அந்த பீஸை தான் நம்ம எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கீபோர்டில் எக்ஸ் எழுத்திக்கோங்க. ஓகேங்களா, இருங்க, இதில் வந்து டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸ் அழுத்துனா இந்த இடத்துல பாருங்கள், மார்க் பண்ணிச்சு. ஓகேங்களா, இது வந்து மார்க் பண்ணிச்சு. நீங்கள் நான் இதை மட்டும் நான் இப்போ பண்ண போகிறேன் எடிட்டு. அப்படின்னா நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஃப்ரேம் பார்த்துக்கிறேன். நான் ஒவ்வொன்றா மூவ் பண்ணி ஃப்ரேம் பார்த்துக்கிறேன். இங்கே இல்லை, இங்கே வரல. முடி போடுறது எங்கே வருதுன்னா, இங்கே வருதா? ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங்னா நான் இதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஃப்ரேமு மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். இந்த ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிட்டா போதும். இப்போது இங்கே எப்படி ஐ அழுத்தினா முன்னாடி கட்டு, ஓ அழுத்தினா பின்னாடி கட்டுன்னு நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். நம்ம எக்ஸ் பண்ணி இதை வர வச்சாச்சு. இதை நம்ம திருப்பி போக வைக்கணும்னா ஆல்ட் எக்ஸு. ஓகேங்களா, எக்ஸ் அழுத்தி இது வர வச்சுட்டா ஆல்ட் எக்ஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். எப்படி போகணும்னு சொல்லி குழப்பிக்க தேவையில்ல. ஓகேங்களா, இங்கே எழுதி வச்சுக்கிறேன். ஆல்ட் ப்ளஸ் எக்ஸு, இது எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸ் அழுத்துறேன். எக்ஸ் அழுத்திட்டேன். இந்த பீஸுக்கு உண்டான ஸ்டார்டிங் எண்டிங் வந்துருச்சு இந்த பீஸுக்கு மட்டும். இப்போது இந்த பீஸு இந்த இடத்துல தான் நான் இது எண்டிங் வைக்கணும். ஏன்னா நான் பீஸ் வந்து இந்த இடத்துல தான் ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா நான் எண்டிங் ஃப்ரேம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்னா ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க, எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் இதை நான் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, இப்போது இது வந்து முன்னாடி வரணும். இது வந்து ஐ பட்டனு, இது வந்து ஓ பட்டனு. ஆல்ரெடி இங்கே பண்ணது தான். இப்போ இது எண்டிங் வந்து ஐ ஓவா? ஸோ நான் ஓ பட்டன் அழுத்துறேன். இந்த பாயிண்ட் இங்கே வந்துடும் பாருங்கள், ஓ ஓ அழுத்துறேன். எண்டு பாயிண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ நான் கொண்டு போகிறேன். இது வரைக்கும் எனக்கு தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீஸ் எனக்கு இது வரைக்கும் தேவையில்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஐ பட்டன் அழுத்தி இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த இடத்துல இந்த பீஸ் ஆட் ஆக போது கரெக்டாக இது முடிஞ்சதும் இவர் முடி போடுவார். ஓகேங்களா, இந்த சீன் கரெக்டாக இந்த இடத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவர் முடி போடுற சீனு. ஸோ
இந்த எண்டிங் பாயிண்டில் நான் வச்சுக்கிட்டு அதே மாதிரி இவர் தட்டுற சீனை கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். எண்டிங் சீன் மட்டும் கட் பண்ணிட்டா போதும், அதாவது எண்டிங்லேருந்து முன்னாடி எவ்வளோ இந்த வீடியோ இருக்கோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கை தட்டுறாரு, இது வரைக்கும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எண்டிங் கட் பண்ணிக்கிட்டேன், எண்டிங் கட் பண்ணிக்கிட்டேன். முன்னாடி சப்போஸ் இதில் அதாவது நான் இங்கேயும் எண்டிங் வச்சுக்கிறேன், இங்கேயும் எண்டிங் வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங்கில் வச்சேன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இது வரைக்கும் தான் இந்த ஸ்பேஸுக்கு உண்டான இதுனால் இதோட கட் பண்ணிக்கும், இதோட கட் பண்ணி இங்கே ஃபில் ஆயிரும். அதே மாதிரி எண்டிங்கில் நான் வச்சுருக்கனால இந்த எண்டிங்லேருந்து பேக் சைடில் இது வரைக்கும் தான் வீடியோ இங்கே ஃபில் பண்ண முடியும்னா அது வரைக்கும் தான் ஃபில் பண்ணும், முன்னாடி இருக்கிற கொஞ்சோண்டு கட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்டான எண்டிங் கிடச்சிரும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, அதுவே கரெக்டாக கட் பண்ணிக்கும். இப்போ நான் எண்டிங்கில் வச்சுட்டேன், எண்டிங் இங்கே ஒரு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ரைட். ஓகே, மறுபடியும் பேக் போகிறேன், பேக் போய்ட்டு இப்போ நான் எண்டிங்கில் வச்சுட்டேன், இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஓவர் ரைட் கொடுக்குறேன். ஓவர் ரைட் கொடுத்ததும் இங்கே பாருங்கள், இப்போ இந்த பீஸ் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் ஆட் ஆகிடுச்சு, முன்னாடி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக ஆட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நான் பேக்கில் வச்சுட்டனால எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் பேக் போய்க்கிறேன், இந்த இதை வந்து எனக்கு கை தட்டின உடனே வச்சுக்கிறேன், டப்புன்னு தட்டின உடனே நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸை இங்கே ஆட் பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணி ஓவர் ரைட் பண்ணாலும் சரி, இல்லை இழுத்துட்டு போய் ஓவர் ரைட்டில் போட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இது வரைக்கும் தான் ஆட் ஆயிருக்கு, ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா பாருங்கள், பார்த்தீங்களா, இது வரைக்கும் தேவை, ஆனால் இது வரைக்கும் தான் அடைக்கு, ஏன்னா நம்ம அந்த ஃப்ரேம் அது வரைக்கும் தான் வச்சுருக்கோம். சப்போஸ் நான் இது எவ்வளோனாலும் ஓகே, எனக்கு இது ஃபுல்லாக வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் ஃபுல்லாக எழுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஆட் ஆகிற வரைக்கும் தான் ஆட் ஆகும். ஓவர் ரைட் எண்டிங் மட்டும்தான் அதில் வந்து பார்க்கும். ஓகேங்களா, பேக் வந்துக்கிறேன், கொஞ்சம் தட்டினதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். எனக்கு இப்போ சீன் வந்து இதாகி ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கலாம், தட்டுறாரு, முடி போடுறாரு. ஓகேங்களா, தட்டி முடி போடுறது தான் அந்த இடத்துல சீன். கரெக்டாக நம்ம எண்டிங் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம். இதே இடத்துல நான் ஓவர் ரைட், இங்கே பாருங்கள், V1 செலக்ட் பண்ணனால இந்த இடத்துல ஓவர் ரைட்டாக இருக்குது. V2 கொடுத்து நான் ஓவர் ரைட் பண்ணனா எனக்கு வந்து அந்த இது மேலேயே பீஸ் கட் ஆயிரும். ஓகேங்களா, பேக் வந்துக்கிறேன், பேக் வந்துட்டு இப்போ நான் V2 செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதே மாதிரி தான் இன்சர்ட்டும், இன்சர்ட் பண்ண என்னாகும், நம்மளுக்கு இது எல்லாமே கட் ஆகி தள்ளி போகும். நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணுறேன், பாருங்கள், இன்சர்ட் ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு ஸ்டெப் தள்ளி போயிடுச்சு. இது ஏன் போயிடுச்சுன்னா நான் இப்படி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு இது போகாது. ஸோ போன கிளாஸில் பார்த்த மாதிரி தான். ஸோ ஓவர் ரைட்டு, இன்சர்ட்டு, இது ரெண்டு காம்பினேஷன்லேயும் நம்ம எக்ஸ் எழுத்தி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸ் எழுத்துனா அந்த அதாவது எப்படி இது நேம் வச்சுக்கலாம், ஃபார் இன்சர்ட் அண்டு ஓவர் ரைட் ஏதோ ஒன்று ஈஸின்னு வச்சுக்கிறேன், ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறது அதே தான் இதுக்கும். இது வந்து வர வைக்கிறதுக்கு விசிபிள், இது வந்து அன்விசிபிள். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஐ அழுத்தினா ஃப்ரண்ட்டு வரும், ஃப்ரண்ட்டு கட் ஆகும், ஓ அழுத்தினா எண்டு கட் ஆகும். ஓகேங்களா, இது ஸ்டார்ட் எண்டு அதே தான் இதுக்கும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக, இது வந்து அந்த லைன் விசிபிளுக்காக. நான் எனக்கு தெரிஞ்சது டைப் பண்ணுறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. லைன் விசிபிள், அதே மாதிரி டிசேபிள், லைன் டிசேபிள் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வச்சுக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ வந்து இன்சர்ட்டு ஓவர் ரைட்டு ரெண்டும் இதே மாதிரி தான். நம்ம எந்த பர்டிகுலர் பிளேஸ் இப்போ நான் இந்த பீஸ் தான், இப்போ இந்த பீஸில் கார் வர சீனில் இந்த மாதிரி இப்படி 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 வந்து ஃபாஸ்ட்டாக கார் வருது, இப்படி செல்லுன்னு கிராஸ் பண்ணதும் ஆக்சுவலாக இது என்ன வரும், இதை நான் கட் பண்ணிக்கிறேன். காரு
கார் இப்படி கிராஸ் பண்ணதும் எனக்கு வந்து இந்த இடத்துல நான் கரெக்டாக வைக்கணும்னா எக்ஸ் எழுதிக்கோங்க, இது வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக் கட் பண்ணுமா, இதுதான் ஃப்ரண்ட்டா அப்படின்னா ஐ எழுத்திக்கோங்க, ஃப்ரண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா இப்போ நான் கை தட்டுற சீனா, இது வந்து நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறேன், டப் கை தட்டியாச்சு, ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இதை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். வி ஒனில் இருக்குது, இங்கே ஓவர் ரைட் ஆகும். வி ஒன் இப்போ கார் மூவ் ஆனதும் கை தட்டிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பர்ஃபெக்டாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூல். எக்ஸு ஆல்ட் எக்ஸு வர வைக்கிறதுக்கு போக வைக்கிறதுக்கு, எக்ஸுனா இது வரும், ஆல்ட் எக்ஸ்னா எக்ஸுனா அது போயிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பீஸ் இருக்கோ அது அதோட பேஸ் பண்ணி தான் மேலே வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் டைம் லைனோட அடுத்த இது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.